ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இன் தமிழ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஸ்பெஷல் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு அடை ரெசிப்பி தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு கேரட் துருவி எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு மாதிரி அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவு ஒரு மூணு வரமிளகா எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு நாலு பூண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்கி எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அவில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வெள்ளைனால் உடனே ஊறிடும் ஆனால் இதுக்குன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகமாக எடுத்துக்கும் ஒரு கப் தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இதே மாதிரி நான் ரவையும் ஒரு கப் ரவை எடுத்து அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சுற்றி ஊற வச்சுருக்கேன் அது நான் இந்த வீடியோவில் காட்டல ஆனால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு இருபது நிமிஷத்தில் தண்ணி இந்த மாதிரி நல்லா உறிஞ்சிடும் இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி பவுலில் தண்ணியோடு செத்து இதை போட்டுக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கலை சேர்த்திருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அப்புறம் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்போட வாசனை வந்து அடைக்கும் எப்போயுமே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு சோம்பு வாசனை பிடிக்கும்னா இன்னும் அரை ஸ்பூன் கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது நல்லா கலர் கொடுக்கும் பெருங்காயம் வாசனைக்காக ஒரு மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட அதிகமாக சேர்த்திக்கலாம் ஒரு நாலு பூண்டு அப்புறம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க இது ஒரு அரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கும் பார்த்திங்களா இந்த பதத்துக்கு எல்லாமே ஒன்று ரெண்டாக நல்லா அரைச்சிக்கிட்டேன் இதுக்கு தாளிப்பு தேவையில்ல அப்படியே கூட சேர்த்திக்கலாம் அருமையாக தான் இருக்கும் இருந்தாலும் தாளிப்போடு சேர்த்துனா வாசனை நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு அளவுக்கு சேர்த்திக்கலாம் கடுகு நல்லா உடனே ஒரு குத்தளவுக்கு கருவேப்பிலை இதில் சேர்த்திருக்கேன் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கோம் இப்போ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறதையும் ஒரு பெரிய வெங்காயம் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா ஒரு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும்லாம் வரணும்னு இல்லை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ஏன்னா இது நம்ம தோசை ஊற்றும் போதும் அந்த அடையிலையுமே நல்லா வந்துடும் இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனோடனே பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் வெங்காயம் வந்தோடனே இதில் கேரட்டையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதை இந்த மாவோடு சேர்த்திக்கலாம் சும்மா கலந்துக்கலாம் இதில் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்திக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதில் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சுருக்க ரவை அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த இதை வச்சு நம்ம அடைவாற்ற எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும் பேன் ஹீட் ஆனவுடனே இதில் நம்ம மாவு ஊற்றி எடுத்துக்கலாம் ஊற்றி இந்த மாதிரி அடை தட்டிக்கோங்க நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் செத்தி இதை மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த பக்கம் வெந்திருச்சு இப்போ இதை நம்ம திருப்பி போட்டு மறுபக்கமும் வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டண்ட்டான அடை ரெடி இது ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும் நம்பரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்